நடிகை அசின் அவர்களினுடைய கணவரின் சொத்து மதிப்பு இவ்வளவானு கேட்ட எல்லோருமே அடேங்கப்பா பத்து தலைமுறைக்கு இது போதுமேன்னு சொல்லி வந்துட்ருக்காங்களாம் கேரளாவில் இருந்து தமிழ் திரையுலகில் நுழைந்த சாதித்த நடிகைகளில் பட்டியலில் நயன்தராக கருத்ததாக இருக்கிறவங்க அசின் முதன் முதலாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான எம்குமரன் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்ததன் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க அந்த திரைப்படத்தில் கேரள பெண்ணாக நடிச்சு அசத்தி இருப்பாங்க தன்னுடைய முதல் படத்திலேயே ரசிகர்கள் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சவங்க தொடர்ந்து விஜய் நடிப்பில் வெளியான போக்கிரி அஜித் அஜித்துடன் வரலாறு மற்றும் கமலஹாசனுடன் தசாவதாரம் உள்ளிட்ட பல படங்கள் நடித்து குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையாக வளம் வந்தாங்க தமிழ் மட்டும் இல்லாமல் பாலிவுட்டிலும் சல்மான் கானுக்கு ஜோடியாக நடித்தாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் தெலுங்கு மற்றும் மலையாளம்னு அனைத்து மொழி படங்களையும் நடித்து வந்தாங்க மலையாளம் அவரது தாய்மொழி அப்படின்னாலும் கூட அதனையும் தாண்டி தமிழ் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளையும் பேசக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கு இவருடைய நடிப்பில் இறுதியாக வெளியான திரைப்படம் ஆலிஸ்வெல் என்ற இந்தி திரைப்படம்தான் இப்படி சினிமாவில் டாப் நடிகையாக இருந்தவங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைக்ரோமேக்ஸ் கம்பெனியின் இணை நிறுவனர் ராகுல் சர்மாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சினிமாவை விட்டு விலகவும் செஞ்சாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் பெரிய தொழிலில் ஈடுபட்டுள்ள நடிகை அசினின் கணவர் ராகுல் சர்மாவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியிருக்கு அவரின் சொத்து மதிப்பு மட்டுமே ஆயிரத்தி நானூறு கோடி வரை இருக்கும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் இந்த விஷயம் தீயாக பரவி வருது இதை கேட்டவங்க அடேங்கப்பா பத்து தலைமுறைக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லி வந்துட்டு